இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்துடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு, ஹீரோ, ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ வந்து தெளிவாக பேசுவார். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு. வணக்கம். இங்கே ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா, இது ஃபஸ்ட்டு இதை வந்து பெஸ்ஸோ போட்டோம். அந்த பெஸ்ஸோவில் வந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட நிறைய சேர்த்துருக்கீங்க. அதுக்கோசமே உங்களை வந்து நாங்கள் மனதாக தான் வாழ்த்துறோம். ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பண்ணி இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக வந்து இதை நல்லா அமைஞ்சிருக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, இந்த ஃபைட்டு வந்து எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஃபைட்டு வந்து படத்தில் நல்லாயிருக்கு, அவரோட நடிப்பு நல்லாயிருக்கு, சாங் நல்லாயிருக்கு, எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. என்னென்னா, இதில் கஷ்டப்பட்டு இல்லைன்னா ஏர்டெல்ல பண்ணணும் ஃபைட்டு. ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணார் சார். ஏன்னா பூசு மாரி தெரில, அவ்வளோ அருமையாக நம்ம என்ன சொல்கிறோனோ அதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணார். இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கு காரணம் வந்து எங்கள் வாஜார் வந்து ராக்கிராஜ் மாஸ்டர் தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா வந்து நிறைய பேர் நிறைய பார்த்தவங்களாம் ஃபைட் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து என் கூடையே இருந்து என் நண்பன், என்னோடய அசிஸ்டண்ட்டு எல்லாமே அவன் தான், லோகுன்ற அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு. எப்பயுமே வந்து என் கூடையே இருப்பான், எனக்கோசமே வந்து வாழ்கிற ஒரு கேரக்டரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து இங்கே வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு, வெயில் அதிகமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட சொன்னோம். அவர் சொன்னோம் அப்போ என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, வெயிலில் வந்து பண்ண முடியாது ஃபைட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது, என்ன பண்ணலான்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஏர்கார்டில் போய் லொக்கேஷன் பார்த்தோம். ஏர்கார்டில் பார்த்தோன்னா நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஃபைட் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு. படமும் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதுவே பெரிய சந்தோஷம். அவர் என்னென்னா, அவர் போராட்டம் அவ்வளோ எவ்வளோ போராட்டம் அவருக்கு, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் ஒரு ஒரு நாளும் அவனை சொல்லிகிட்டே இருப்பார், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் மாஸ்டர், நம்ம ஜெயிப்போம், அதை மட்டும் சொல்லுங்கள், ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு கண்டிப்பாக அவர் சொன்னதே இன்றைக்கி நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஃபைட் மாஸ்டர் இலக்கம் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, இந்த குசேலன் படத்தில் வடிவேல் வந்து ரஜினியை பார்க்க போகிறது தெரியுமா, பார்த்துட்டு சுற்றி கடைசியாக பார்த்துட்டு சொல்லி குத்தி, அதேமாரி தான் இந்த படத்தை வந்து நம்ம பாய்ஜான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டு அந்தமாரி ஒரு இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டார். யாருமே தெரியாமல் டேரக்டர் ஒரே ஆள் நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினார். ஆனால் டோட்டலாக அவ்வளோ பேருமே இவருக்கு பின்னடிந்து வேலை செஞ்சு இவரை வளர்ச்சி அடைவிடாமல் பண்ணிட்டார். இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னென்னா, என்னட்ட எல்லாமே டயட் மூலயமா பிடிச்சா எல்லாமே எனக்கு பார்க்கவே வரல, இதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் இப்போ நான் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ இறந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து தரல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை நான் சமாளித்து வச்சு படத்தை வெளியே கொண்டு வரத்தின் ஏற்பாடு சொல்கிறேன் ஒன்றே அப்படி நேரம் சொன்னேன். அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இறங்கிட்டார். நான் சொன்ன உடனே எடிட்டிங் தப்பி எல்லாமே இவர் எவ்வளவு படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு ஒரு மணி நேரம் 48 நிமிஷம் படத்தை சூப்பராக கொண்டு வந்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது, டோட்டலாக படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தாங்க. என்னோடய பையனை சொன்னாங்க, நைட்டு 11:30 மிருகங்கள் வாழும் படம் வந்து நல்லா ரிப்போர்ட்டுப்பா நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நான் கூட என் பையனை வர சொல்லியிருந்தேன், வரல, வேறு வேலையை போயிட்டான். அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காருன்னா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதுமாரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தா ஜென்னிஸு. அதுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன், சினிமாங்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். என்ன காரணம்னா, சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அந்த ஜெயிக்கிறது வந்து நேர்வழி வேணும். அந்த நேர்வழி இருந்தால் மட்டும்தான் கழுதை கூட ஹீரோவாகும். அதுதான் என்னுடைய கேரக்டர், கழுதை கூட ஹீரோ நடிக்க காரணம்னா அதோட நேர்வழி. அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரை என்னோடய அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாளையும் கிடையாது, அப்படி யாரும் தோற்றதும் கிடையாது. ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் 10 பேர் சில கிருமிகள் பூந்து கருப்பாடு மாரி நுழைஞ்சி அந்த சினிமாவை கெடுக்கிறது தான் சில பேர் தவிர, அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கணுங்கிறது தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் போராடி ஜெயிச்சு வந்துட்டுருக்கோம். இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா எங்களை நம்பி வர, அது டைரக்டர் தான் சரி, ப்ரொடியூசர் தான் சரி, எந்த ஒரு டேஷனும் சரி, நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவளை காப்பாற்றவர எந்த சூழ்நிலையும் அவங்களை கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த மிருகங்கள் வாழும் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குனாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார், நடிப்பார், எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணோம் அங்கே பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வழிகள் இருக்கோ, இன்னும் மேலே படம் இன்னும் எங்கெல்லாம் தியேட்டர் போகணுங்கிறது நம்ம நண்பர் ஜென்னிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ அவரு சில வார்த்தையில் பேசுவார்.
எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக தொடர்ந்து நடுத்தர மற்றும் சிறு முதலீட்டு படங்களை வந்து திரைக்கு கொண்டு வர்றதுக்கும் அதோட மற்ற பிஸ்னஸ்க்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு அப்புறமா தயாரிப்பாளரோட இணைந்து பயணிக்கிறது அவங்கள பார்க்குறதுன்றது பொதுவாக இந்த சினிமாவில் வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்கும், அது ஈஸியாக நடக்காது. பட் எங்களுக்கு இது பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்குது தொடர்ந்து. அந்த வகையில் எங்கள் மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நாங்களும் இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த சிறிய முதலீட்டு படங்கள்லேயே தரமான படங்கள், அதுவும் எங்களுக்கு பொதுவாக அமையிறது இந்த பெண்கள் பாதுகாப்பு சமூக அக்கறையோடு உள்ள படங்கள் எங்களுக்கு இயல்பாகவே அமையுது. அந்த வகையில் இந்த படமும் சேர்ந்துருக்கு. இந்த படம் ஏன் ஓடணும், ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, ஒரு நம்ம ஒரு ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும். பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கொஞ்சம் வெளிச்சு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ். ஏன்னா டோட்டலி இன்னைக்கு 2K kids எல்லாம் அப்படி ஸ்வைப்பிங்லேயே போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ அதை ஒரு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பார் அப்படின்றதுக்காக தான் அந்த டீம் மெனக்கெட்டுருக்கு. டீம்ன்றதை விடவும் இப்போது இந்த ஒன் மேன் ஷோ மாதிரி மிஸ்டர் ஃபைன்ஜான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் உழைச்சிருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் தாண்டி ஃபைனலி இட்ஸ் அ ப்ராடக்ட் பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுமே முதல்ல ஒரு குழப்பத்தோடு தான் அந்த படத்தை ஸ்க்ரீனிங்கில் பார்த்தோம். பார்த்து முடிக்கும் பொழுது இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம், அதில் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். இவர் சினிமா பின்புலம் இல்லாத ஒரு மனிதர். ஆமாம், தனி மனிதனாக இருந்து எல்லாமே சினிமா தெரியாமல் தனி மனிதன் வந்து நீ ஜெயிச்சு வந்து நீ உட்காந்துருன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, காரணமே அதுதான். அதாவது அந்த எஃபர்ட்ஸ்ன்றது இப்போது ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு பேர் மாதிரியே அது வந்து ரொம்ப ஃபைனாக இருந்தது. அது எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு இளைஞர் அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஆமாம், மீண்டும் ஒரு சேது மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெடிக்கேஷனை பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. அதனாலே அது மேலே அவர் மேலே ஒரு மரியாதை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு பண்ணணும்னு நாங்கள் தோணுச்சு. ஸோ இது இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பயணம், எங்களுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பயணம். இந்த படத்தோட ஒரு டீம் இப்போ இவரோட இருக்கிற இளைஞர்கள் மாஸ்டர் இவங்கள மாதிரி ஆளுங்களோட பழகும்போது தெரிஞ்சது என்னென்னா, எப்படியாவது இந்த ப்ராடக்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து கூட வந்து நிற்கணும், இவர் அடுத்த கட்டத்துக்கு வந்தோம். இவருடைய இலக்கு வந்து ஒரு ஆக்டராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையோட வந்தார். அந்த ரெண்டு பேர் வந்து கவிமணி, மிஸ்டர் கவிமணி அண்ட் வினோ, அந்த ரெண்டு பேருமே இளைஞர்கள். ஆனால் முழுக்க முழுக்க இவரோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் கூடவே சப்போர்ட் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு தூண்கள் மாதிரி தான் அவங்க தான் அவங்க அவங்க தான் அந்த படமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னா அந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன எஃபெக்ட் போடணும் அந்த எக்ட் அப்படியே எஃபெக்டாக போட்ட ரெண்டு ஜீவன் வந்து வினோ கவிமணி. ஏன்னா பொதுவாக ஒரு படம் முடிகிற டைமில் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த டீம் கிட்ட மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க போவாங்க, கியூபுக்கு போகிறதா இருக்கட்டும் இருக்கட்டும், சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் மட்டுமே சுற்றிட்டு இருப்பார். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ரீவியஸ் திங்ஸ் இந்த டீம் அந்த இளைஞர்கள் வந்து எந்த முகச்சோர்வும் இல்லாமல் மனசோர்வும் இல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் எந்த டவுட்ஸ், ஏன்னா இவர் மேபி ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருந்தால் கூட இவங்க உட்காந்து ஃபுல்லாகவே ஒரு டீம் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிற டீம் மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்போவுமே. அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு. ப்ளஸ் மாஸ்டரும் அதே மாதிரி எப்போவுமே அவரோட ஒரு இணைப்பிரியா அனுபவம் கூடவே இருப்பார். இதெல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதாவது ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லும்போது தனி மனிதனா எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக பண்ண முடியும். ஜெனி சொல்ல மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டரை வந்து ஒரு புலிசர் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு படத்தை கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் வந்து இன்னைக்கு சக்சஸ் மில்லியன் வரோட வச்சிருக்காருன்னா, அப்ப இந்த பையன் எந்த அளவுக்கு நம்பிக்கை இவரோட என்னோட நண்பர் நண்பருங்கிறத அப்புறம் விட்டுருங்க, நண்பருங்கிறத அப்புறம் விட்டுருங்க, சினிமாங்கிறது வேற உங்களெல்லாம் தெரியும், தொழிலுங்கிறது தொழில் ரீதியாகவும் அவர் அதில் சைன் பண்ணி கடைசியாக ஃப்ரெண்டுங்கிறது வேற சினிமாங்கிறது அது வேறு தானே. அந்த விஷயத்தில் கரெக்டாக கூட வந்து நீங்கள் பிரிஸ்மில் உட்காந்துருக்காங்க. இது மாரி தான் ஒவ்வொரு ஆளும் வரணும். நீங்கள் எப்படி இன்றைக்கி ஃபைட் மாஸ்டர் இளங்கோயில் கூட இருந்திருக்காரோ அதுமாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியனை உட்கார வச்சு கௌரவிக்கணும். கரெக்ட், இதுதான் எங்களோட ஆசை. அது சாதாரண ஆஃபீஸ் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு நான் கௌரவம் வச்சா தான் சினிமா அப்போ தான் சாதிக்க முடியுங்கிறது தான் அந்த விஷயத்தில் சாதிச்சு அவர் காமிச்சு பேசிட்டுருக்காரு. கரெக்ட். ஸோ ஓவராலாக இந்த படம் எங்கிட்ட வர்றதுக்கு வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் மூலமாக வந்தது. ஒரு டைமில் தலைவர் ஒரு வாட்டி அழைத்து இப்படி இந்த மாதிரி சொன்னார், இது சுச்சுவேஷனில் இருக்காங்க என்ன பண்ண முடியுன்றது ஜெனியூனாக, அதாவது நான் எக்ஸாஜரேட்டும் வேண்டாம் கீழே வேண்டாம், கரெக்டாக நியூட்ரலாக என்ன சொல்லணுமோ சொல்ல சொன்னாங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா இவர் தலைவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு எதார்த்தமான மனிதர். இவரோட நான் பழகின வரைக்கும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் அதான் அவர் மனசு. நான் பார்த்தேன் வெளியே பார்க்கும்போது கரண்ட் முறையாக தெரியுது, ஆனால் அவர் அப்படி இல்லை, இல்லை ஒரு குழந்தை தான் அவர் நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். ஸோ பியூர்லி 100%. நேற்று கூட ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு வரும்போது இவரை பற்றி தெரியப்படுத்தும் போது ஐயோ அவருன்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கேரக்டர் அம்மாவும் பையனும், அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அப்போது ஒரு பயத்தோட குழப்பத்தோடு இருக்கிற சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நான் வந்து ஒரு என்னோடய பேஷன் நிறைவேற்றிக்கணும், இந்த சினிமாவில் நான் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கிற எல்லா கேட்டகரி மக்களுக்கும்
இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்போது பார்க்கும்போதோ அல்லது கேள்விப்படும்போதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு முதல்ல அப்படி தான் தோணுச்சு. பழகினதுக்கப்புறம் தெரியுது பியூர்லி தன்னலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட மட்டுமே இந்த சங்கமோ இவரோட ஆக்டிவிட்டிஸோ இருந்துகிட்டு இருக்குன்றது உண்மையாக ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா எங்கள் எல்லா சங்கத்துலேயும் நான் நண்பர்கள் இருக்காங்க, மரியாதைக்குரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்களோட பழகிருக்கேன். இந்த சங்கத்தோட நான் பேசுகிறது நிறைய நேரங்கள் கிடைக்கிது. அவங்களாம் பயங்கர பிஸியஸ்ட் பீப்புளாக இருக்கும்போது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசும்பொழுது இவர் ஷேர் பண்ணுற விஷயம் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காரு. ஒரு சினிமாவிலேருந்து அரசியலேருந்து வேர்ல்டு வைடாக ஒரு குழந்தை வளர்ப்பு வரைக்கும் அவர்கிட்ட பேச முடியும், அவ்வளோ விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கு. இது ஒரு பொக்கிஷம். ஸோ இவரை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைப்பேன். இவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கணும். இவரோட கைடன்ஸை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க, கேட்காதவங்க சிரமப்படுவாங்க. இது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். இது அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றதை கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. பார்க்குறாரு, அப்சர்வ் பண்ணுறாரு. எங்களோட நிறுவனம் மூலமாக படங்கள் வெளியே வரும்பொழுது தங்க தடை இல்லாமல் சண்டே சஞ்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு என்ன கமிட்மெண்ட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம். 10 தேட்டர் 10 தேட்டர் 100 தேட்டர் 100 தேட்டர் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நாங்கள் கமிட் பண்ணுறோம். அதுக்காக உழைக்கிறோம். ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரொடியூசருக்குமே நீங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் ஃபுல்லாக எங்களோட ப்ரீவியஸ் ப்ரொடியூசர்ஸ் தான். எப்படி பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கேட்டுங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணது உண்மையாகவே எங்களுக்கு எங்களோட பயணத்தில் இது ஒரு நல்ல ஒரு மைல் கல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச். இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த படம் சினிமாவுக்கு நிறையா பேர் இப்போ நம்ம பயஜானமே நிறைய பேர் வந்து ஏமாறுறது ஒரு பக்கம். அது ஏமாந்து படத்தில் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க பாருங்க. அந்த ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் நிறைய பேர் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடாது, நேரமாக கண்டிப்பாக சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுறான், எதுலேயுமே அனுபவம் இல்லாமல் தியேட்டரு அனுபவம்லாம் இது இல்லாமல் ரிலீஸ் பண்ணி 10 லட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக தியேட்டர் மேலே பள்ளியை போட்டுறான். ஆனால் தியேட்டரில் ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான், ஓடினா தானே அங்கேருந்து எவ்வளோ டீசர் கொடுப்பேன் டெப் சிட்டி கொடுன்னு சொல்லியிருப்பேன். தியேட்டருக்கே வராத படத்தில் எல்லா தியேட்டர் காமிச்சு இப்போ 25 தியேட்டர்னு 50 தியேட்டர் சொல்லி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்டரு அதுக்கு ஒரு பேனர் வச்சு சொல்லி கடைசியாக கணக்கே கொடுக்கறதில்ல. இந்த போன வாரம் ஒரு 2 படம் பஞ்சாயத்து அப்படியே இருக்குது, நான் அதை செய்யணும் வேண்டாம் இப்போ இருக்குன்னு சொல்லி என்ன கண்ணா என்ன கேட்டு போய் செய்யலை. அவங்களே நேரடி மாதிரி இப்போ என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் என்னை 7 லட்சம் ஏமாற்றிட்டேன் சார் என்னை 8 லட்சம் நான் என்ன சொல்கிறேன் அந்த மீடியா மூலியமாக தெரியலையா? எந்தையாவது ஒரு சங்கத்தில் போய் கேளுங்க, என்னை விட நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிற இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் போய் இதுமாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு ஆள் இல்லை ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காமல் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னட்ட வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதை தான் நான் திருப்பி இந்த வாரம் சொல்கிறேன். என்ன காரணம், எதையாவது ஒரு கேளுங்க, போய் கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஒன்று தியேட்டரில் நேரடியாக பேசுங்க. ஏன்னா தியேட்டரில் யாரையுமே ஏமாத்துறதில்லை. காரணம்னா கலெக்ஷனானா உடனே கொடுத்துருவாங்க. இப்போ ஒன்றும் இப்போ விஜய் படம் அஜித் படம் சூர்யா படம் சிம்பு படம் தனுசு படம்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு இப்போ தியேட்டரில் எவனா கலெக்ஷன் பாக்கி வைக்கணும் சொல்லுங்கள். எந்த ஹீரோ பண்ண மாதிரி ஏன்னா கரெக்டாக கலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். டிஸ்ட்ரிபியூட் சேர்ந்துடும், மீடியேட்டர் சேர்ந்துடும், தியேட்டர் ஓனர் சேர்ந்துடும், ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் காசு போயினா அது செய்யலாம். இது ஓடாத படத்துக்கு காரணம்னா சரியாக ஆடியன்ஸ் வரல. அந்த ஆடியன்ஸ் வரதை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போய் சொல்லி ஏற்கனவே படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஏமாந்ததுக்கப்புறம் வெந்த புள்ள வேலை பார்த்து திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 5-6 லட்சம் ஏமாற்றி போயிடறான். கேட்டால் கலெக்ஷன் இல்லை தியேட்டருக்கு தான் தரணும், தியேட்டருக்கு யாருமே தர்றது இல்லை. இது ஒன்று சொல்லிக்கிறான், தியேட்டருக்கான கலெக்ஷனே கொடுக்கல. ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான் தியேட்டருக்காரன், ஓடாமல் அவன் கையிலேருந்து கொடுப்பாங்களா? அவன் டாஸ்டி வரியெல்லாம் கட்டி அவங்க நிர்வாகம் பண்ண வேணாமா? அதை யாரும் அதை கேள்வி கேட்கறல. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த மீடியாவிலையுமா படத்தை ரிலீஸ் பண்ணுறாந்தா நீங்கள் எவனையும் போய் ரோட்டில் போகிறனா கூப்பிட்டு இல்லை. அவன் ஒரு 10 10 5 5 3 3 ஒரு ஆஃபீஸ் போடுறானு மின்னாமல் போய் ஆஃபீஸை பாருங்கள், அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு பாருங்கள், ரிலீஸ் பண்ண தெரியுமான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த ஜென்னிஸ் வச்சு ரிலீஸ் பண்ண ஜென்னிஸ் ஆஃபீஸ் போட்டுக்காரு ரெண்டாவது என்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு நான் அவரை சொல்லி சொன்னேன் அந்த ரிலீஸ் பண்ணி இந்த உங்கள்கிட்ட பேசுகிறோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஏமாந்தோட கஷ்டமாக இருக்குது. போன வாரம் மொத்தம் நெவர் எஸ்கேப்னு ஒரு படம், முனியாண்டி முனிப்பாச்சல் படம் எல்லாம் பேர் ஏன் சொன்னால் நிறைய படம் ரிலீஸ் பண்ணி முறையாக கலெக்ஷன் கொடுக்கல. ஆனால் என்னுடைய நேரடி பார்த்து போகாதனால என்கிட்ட மறைமுறையான ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது ஒன்று சூழ்நிலை வரும்போது நான் எல்லா பேரையும் தெளிவாக சொல்லி அதோடு இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் ஏமாத்திரம் எல்லோரும் ஒழிச்சிடுவேன். நன்றி. இப்போ பைஜன் பேசுவார். ஸோ இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் என்னோட சகோதரர் அவனுக்கும் வணக்கத்தை சொல்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை வந்து வெற்றி விழா ஆக்குனது நீங்கள் தான், நீங்கள் தான் ஆக்கி கொண்டாந்து வச்சுருக்கீங்க. யார் நீங்கள்? இவங்க வந்து என் கூட உள்ளவங்க. நீங்கள் வந்து நீங்கள் தான் பத்திரிகையாளர், நீங்கள் தான் இந்த படத்தை ப்ரெஷ் ஷோலாம் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி சூப்பராக அது நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை பூஸ்டப் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக கொண்டாந்து பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப உங்களை சாஸ்தாங்கமாக மணி அந்த இதுக்கு உணர்வை நான் பயிர்த்துக்கிறேன் சொல்ல, எனக்கு அவ்வளோ எமோஷனாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் புதுசு சாதாரண ஒரு புதுசு சினிமாவுக்கு வந்து முத முத புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும் நடிக்கணும். எனக்கு யார் இம்ப்ரெஷனாக கமலஹாசன் சார் விக்ரம் சார் இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும் அந்த ஒரு ஆசை மட்டும் தான். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாணமாக அந்த இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் போடணும்னு சொல்லி நான் போடுவேன். யார் போடுவாங்களா யார் போனாலும் கம்பேர் பண்ணால் போட மாட்டேன். நான் போடுவேன். எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதில் என் நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கக்கூடாதுங்கிற ரொம்ப நான் ரொம்ப அகம்பாவமாக இருப்பேன். அந்தளவுக்கு நடிப்பாக கொடுப்பேன் நான். யாராலையும் முடியாத செய்கிறதுக்கு நான் ரெடி. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்பில் அரக்கன் இல்லை
அரக்கங்கிறதுக்கு மேலே ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்குமா, அந்த சொல்லு அது நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன். இதான் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்பி தான் அந்த படம் எடுக்க வந்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்போ அதெல்லாம் பேச வரல. இந்த படத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, படம் நல்லபடியாக வந்துருச்சு. மக்கள் ஒருத்தர ஃபோன் பண்ணி நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நேராக போன நேராக இந்த படத்தை கொண்டு வந்து காட்டினா போதும், அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஓட்டையை போட்டு எட்டி பார்ப்போம்ல, எப்படி அதே மாதிரி தான் அந்த படம். அங்கே மேக்கப்பு அது இது எதுவுமே இருக்காது, அங்கே எதார்த்தம் அப்படியே இருக்கும். அதை பார்த்தா பார்த்தினா இதாகிட்டு இதை பார்த்துனா ஆஹா இந்த வீட்டில் இவ்வளோ, அதனால தான் அவங்க அப்படி இருக்காரா, இதனால தான் இப்படி இருக்கா, அதனால தான் அந்த பொண்ணு ஓடிச்சா இப்படி இருக்கும், எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படியே பக்கத்தில் ஒயிட்டாக ஓட்டையை போட்டு பார்ப்போம் பாருங்கள். அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன இருக்குதோ அதுதான் அந்த படம். இங்கும் மிருகங்கள் வாழும் இடம், ஒரு யதார்த்தம் அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 12 நிமிஷம் அந்த படம் இருந்துச்சு. அந்த படம் இங்கு மிருகங்களோட இங்கு மிருகங்களோட பார்ட் 2 அது அந்த படத்தை நான் வெளியில்ல. நான் இங்கு மிருகங்கள் படத்தை இங்கு மிருகங்கள் வாழும் படத்தை நான் வெளியிவிட்டேன். ஏன்னா அது வந்து என்னோடய எஸ் அசிங்குமார்னு ஒரு டைரக்டர், இதில் முன்னாள் ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் வந்து அந்த படத்தை எடுத்தார். அதை எடுத்து அந்த படத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதை 2-3 பேர் நான் பேர் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, பெரிய ஜாம்பவான்ஸு, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸு வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இதுமாதிரி வந்து இந்த படத்தை இவ்வளோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட காசும் பேரும் நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்போ நான் வந்து ஒரு அவ்வளோ நம்பினேன் அந்த டைரக்டரை. அப்போ அவர் கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் படத்தை கட் பண்ணனுக்கு எவனுக்கும் அறிவு கிடையாது, நான் மஞ்சள் பை தீட்டு வரல, நான் ஊர்லேருந்து மஞ்சள் பை தீட்டு வரல, எல்லாம் எனக்கு யார் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரில, சொல்கிறதே தெரில, ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போட்ட காசு எடுக்கணுமே. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பேசாமல் நீங்கள் நான் எனக்கு நீங்கள் போட்ட காசு எடுப்பேன்னு சொல்லியிருந்தா நான் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன். என்ன சசி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது, ஐயோ அப்படின்னா சசி இப்படியே சொல்லியிருந்தேன் படமே எடுக்க வந்திருக்க மாட்டேன் சசி. சார் என்ன சார் புரியல, என்ன சார் புரியல அப்படின்னாரு. புரியல என்ன சார், இது மட்டும் உங்களுக்கு புரியலையா? அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன நினச்சுன்னா, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ நான் ஏற்கனவே ஈரோடு கரூர் இதுலேருந்து 2 போலீஸர் வந்தாங்க, டேரக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொன்னார், இதுக்கு ஆதாரம் இருக்குது, என்கிட்ட பென் ட்ரைவ்ல ஆதாரம் இருக்குது, இல்லை பணம் பணம் எடுக்கிற பணம் ஃபோட்டோ பார்த்து எடுக்க முடியாது, நான் ரேஷன் வந்து அரை மணி சொல்லி அப்படியே சொன்னார். எல்லாம் கேட்டுங்க, பென் ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன், பென் ட்ரைவ்ல ஆதாரம் வச்சிருக்கேன், இப்போ கூட 10 பென் ட்ரைவ் வச்சிருக்கேன், 6 கேட்டாலும் எந்த உலகத்தில் கேட்டாலும் கொடுப்பேன், அவர் போய் சொன்னேன்னு சொன்னாக்க. அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து நான் அவரை வந்து எப்படி அவரை பழகினேன்னா, சகோதரனுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் மாதிரி தான் அவரை பழகினேன். அவங்க குடும்பத்துக்கு போகிறது, அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறது, போகிறது அவர் கேட்குறதுக்கு, அவருக்கு அத்தனை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், அவருக்கு அவ்வளோ பணம், நான் கூட சாதா பணம் தான் வச்சுருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சுருக்காரு, ப்ரொடியூசர் நான் சாதா பணம் வச்சுருக்கேன், அவர் ஐஃபோன் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் போய் நல்லது கெட்டது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் தலைவர் கூப்பிட்டு கேட்டப்போ அவருக்கு நான் 36 நாள் வேலை பார்த்தேன், 36,000 ரூபா தான் அவர் கையில் கொடுத்தாரு, ஒரு 2,000 ரூபா மணிக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லி பெரியமான போய் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா அது இப்படி இருக்கான் சார், அது மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி சொன்னே, என்ன சார் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் படமே எடுக்க வந்துடும், இல்லை சார் நான் ஏற்கனவே வந்து ஈரோடுலேருந்து கரூர்லேருந்து 2 போலீஸர் வந்து கேட்டாங்க, 50 லட்சரூபா பணம் போட்டால் நீ 60 லட்சரூபா பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்கிட்ட என்னம்மா சொன்னேன், அவர் தலைவர் சொல்கிறார், நான் என்ன சொன்னேன் சார், 50 லட்சரூபா சினிமாலலாம் வந்து 50 லட்சரூபா போட எடுக்க முடியாது சார், போட்ட பணம் எடுக்கணும்னா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ இதனால் அது போட்ட பணத்தை எடுக்க அப்போ வராது பேர் தான் ப்ரொடியூசரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் முட்டாளா, இல்லை அவர் என்ன முட்டால் ஆகிட்டாரா, இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு, அப்படி ஆயிடுச்சு. என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு, சரி ட்ரிம் பண்ண சொல்லி கேட்டேன், அவர் முடியாது முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்கிறேன், இது மாதிரி வந்து இப்போ ட்ரிம் பண்ணலன்னா இந்த போட்ட காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்தில் அவ்வளோ இங்கு முருகன் படத்தில் வந்து அவர் நான் என் பணத்தை விடுங்க அவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாம் உழைச்சிருக்கோம், எல்லோரோட உழைப்பும் அதில் இருக்குது, அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சசி, அதனால் அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம், வாய்ப்பே இல்லை சார், அப்படி மீறி நீங்கள் ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க, என் பேரை போடாதீங்க, என் பேரை எடுத்துருங்க, நீங்கள் உங்கள் பேரை போடுங்க, உங்களுக்கு கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னால் பாருங்கள், விட்டு அறிவாளிங்க அவனுக்கு பேரை போட்டுருங்க. அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்க அது பயங்கர தப்பாயிடும், ஏன்னா அவரை சொன்னாக்க அவர் எதிர்காலமே வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா அவர் சொன்ன வேடைங்க அதை நான் அதை எனக்கு தேவையில்லை, அவர் சொன்ன அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணார், அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ட்ரிம் பண்ணா எடிட்டரை போகிறேன், எடிட்டரை போய்
சார் இது மாதிரி ட்ரிம் பண்ண, நான் ட்ரிம் பண்ண வந்திருக்கேன், இது மாதிரி ட்ரிம் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட எதுவும் பேசினாரா? ஆ சார், டைரக்டர் ஃபோன் பண்ணார் சார், அவர் வராத ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க, ட்ரிம் பண்ணி கொடுத்துருங்க, ஆனால் என் பேரை தூக்கிடுங்க அப்படின்னு டைரக்டரை எடிட்டர் சொல்லி, எடிட்டரை வந்து டைரக்டர் சொல்லிட்டார். அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன், நானும் என்னோட என்னோடய சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, கவிமணி வினம், இவன் என்னோடய ரிலேட்டிவ் மூலயமா எனக்கு பழக்கம் இவங்க, இவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன், கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கேட்குறேன் இது மாதிரி என்னன்னு கேட்குறேன். கேட்டோன்னா அவங்க சொல்கிறார், எடிட்டர் சொல்கிறாரு, சார் எல்லாம் பண்ணித்தர சொல்கிறாரு டைரக்டர் அப்படின்ட்டார். திருப்பியும் அவர் ஃபோன் பண்ணுறாரு, இது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணுறார் யார் டைரக்டர், ஃபோன் பண்ணி சார் என் பேரை தூக்கிட்டு அவுட்டு கொடுங்க சார் அப்படின்றார் எடிட்டர். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டர் போகிற யார் பேர போகிறது, யாராக இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டேன் சரி என் பேரை போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஜான்னு போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி திருப்பி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்க, திருப்பி திருப்பி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அங்கே அடித்தாங்க பாருங்க, என்ன அடிய ஒவ்வொரு ஏவிஎம் சுழல அப்படி அழுதங்க, இறக்கமே வரலங்க அந்த ஏவிஎம் சுழல ஓனருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசு முழுசாக அட்வான்ஸாக வேலை முடியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன், ஒருத்தர் கூட எனக்கு 100 ரூபா தரணும்னு பெண்டிங் கிடையாது. எல்லாத்தும் இதை வந்து நான் வரப்போ இதெல்லாம் பேசக்கூடாது, இதை மட்டும் பண்ணியிருப்பேனானா, சத்தியமாக சொல்கிறேங்க. ஏன்னா நீங்கள் யார் தெரியுமா, நீங்களாம் நீங்கள் தான் உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம் யாருன்னா, உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும்தான். ஏன்னா இதை எங்கேயுமே என்னோடய வழியவோ என்னோடய இதை வந்து யாராலையுமே பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தான் எமோஷனலாக தான் சொல்கிறேன், நான் இறந்துருந்தா இந்நேரம் ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், நான் இறந்துருந்தேனா 6 மாதம் ஆயிருக்குங்க. நான் வந்து இவங்களை குறை சொல்லணும், அவங்களை குறை சொல்லுங்க, என்ன வந்து பிளான் பண்ணிக்கலாம் உட்காரலங்க. என்னோடய வழி அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இல்லை போட்டிருக்கு பாருங்கள், அதில் இந்த இடத்துல போட்டிருக்கோம், ஜானோட விடாமுயற்சியில் வெற்றின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா, என்னோடய வழிங்க, என்னோடய வழி. இப்போ என்னை விட்டிங்கன்னா நான் அழுகிற தண்ணி வந்து இந்த இடத்த ரொப்பிடும், அவ்வளோ வேதனை. என்னோடய மனைவி வந்து நான் படுத்திருக்கப்போ இவர் இப்படி சொல்லிட்டார், இப்படி விட்டு ஓடிட்டார், என்ன இவர் எப்படி நம்ம என்னை விட்டு போனார், வெறும் 2 டிப்பி. அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்ங்க ஒரு படத்துக்கு எடுப்பாங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு எடுப்பாங்க, வாங்குவாங்க ஒரு படத்துக்கு, ஒரு ஒரு 5 ஆர்டிஸ்ட் வாங்கலாம், 10 ஆர்டிஸ்ட் வாங்கலாம், 28 ஆர்டிஸ்ட்க்கு என்ற பில் இருக்கு, 28 ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காருங்க, 4 டிப்பி வாங்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்டிஸ்ட்களையும் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சரி அதை விட்டுருவோம், இவ்வளோ ஆர்டிஸ்க்கு எடுத்து வாங்கி கொடுத்து கடைசியில் என்னை 2 டிப்பி ஆர்டிஸ்ட்டாக கையில் கொடுத்துட்டார். இதான் படம் இன்னமே பிரியாது தெரியாது போயா அப்படின்ட்டார். அந்த 2 டிப்பி ஆர்டிஸ்க்கு தான் இன்னைக்கு வெற்றி விழா கொண்டு வந்து நான் நிப்பாட்டிருக்கேன். 2 டிப்பி ஆர்டிஸ்க்கு தான் இன்றைக்கி வெற்றி விழா வந்து நிற்கிது. அப்போ என்னோடய உழைப்பை நினச்சி பாருங்களேன். என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்திருக்கேன், என்னோடய மனைவி வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன், நான் நைட்டில் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னா என்னை வந்து விசேஷம் ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா என்னம்மா சொல்கிறாங்க ஒய்ஃபு, இல்லைங்க நைட்டு எமோஷனலே வந்து நீங்கள் படுத்திங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, இடையில எழுந்து பார்த்தேன் நீங்கள் முண்டிகிட்டு இருக்கீங்களா, செத்து போயிட்டானான்னு என்னை பார்த்துருக்காங்க, எங்கேயா நடக்குமாங்க, நான் தலையிட சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். செத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொன்னா பார்த்தீங்களா, எல்லா பக்கமே அது கொடுக்க வேணாம் சொல்லிட்டான், டிஏ பண்ணுறது கொடுக்க வேணாம் சொன்னால், எடிட் பண்ண சொன்னால், எல்லாத்துக்குமே நான் ஃபோன் பண்ணேன், இந்த இருக்கிற நேரம் ஒரு பொண்ணு ப்ரொடியூசர் பணம் போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நீ எப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியும், நீ எப்போ டிஏ பண்ண முடியாது சொல்ல முடியும், நீ இப்போ ஆர்டிஸ்ட் கொடுக்கல வேறு மாதிரி ஆயிரம் சொல்லி சொன்னா இல்லையா, ஆமாம் ஒரே வார்த்தை தான், நான் அவனுக்கும் பயப்பட சொல்லிட்டு நீ ஆர்டிஸ்ட் கொடுக்கலையோ டிஏ பண்ணி அவருக்கு ஒப்படைக்கல, அவர் தான் பிடிச்சி அவன் வேலை செய்கிறான், பணத்தை கொடுத்துருக்காரு டிஏ விட, அப்புறம் ஒன்று எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நீ உங்கள் முன்ன பேசுகிறாரு. அதாவது நான் வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னால் நம்ப முடியலங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து ஒப்புனா சொன்னோம்னா, அதாவது என்னை உயிரை பணையை வச்சு நான் நடிக்கணும், நான் நடிக்கணுங்கிற அது ஒரே நோக்கத்தினால தான், ஒரு சாதனை ஒரு சின்ன பிள்ளைய கூட நீங்கள் எப்படி தட்டிங்கன்னா அது உங்களை தட்டும். ஆனால் நான் யாரையுமே தட்டலைங்க. இது வரைக்கும் ஏன் இப்படி அவர் செஞ்சாருன்னு இது வரைக்கும் நான் அவரை போய் கேட்கல, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கல. ஏன் தெரியுமா, நான் அதுக்கு அவரை போய் நான் அவர் வேணான்னு போயிட்டார், அவர் வேணான்னு போனவரை போய் திருப்பியும் போய் நான் போய் இடித்து வம்புளுக்கு இங்கே வரல. நான் வம்புளுக்குன்னு நினச்சிருந்தேன்னா சட்ட ரீதியாக நான் போயிருப்பேன், எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஆள் போல இருக்குது, பக்க வழக்கு செல்வாக்கு இருக்குது, நாலு இடத்துல போய் சொன்னேன், ஏன்னா எப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முடியாது, நியாயம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. அவர் எதுவுமே இப்போ நான் இப்போ பேசுகிறேன்ல, இது எதுவுமே என்னை சம்மந்தலாமல் என்னை போய் சொல்கிறாரு தம்மந்தலாமல் போயின்றாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு பெரிய டிவியில் அவர் பென்ட்ரைவை போட்டு வாய்ஸில் போட்டுருவேன், எல்லாமே இருக்குங்க. ரெக்கார்டிங் பண்ணி அவரை பிளேம் பண்ணுறதுக்காக நான் செய்யலை, என் ஃபோனில் ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருந்துச்சு, அவர் தவறு பண்ணோன்னே தோண்டி எடுத்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
என் ஃபோனில் வந்து அந்த ஃபோனில் வந்து ஓப்போவில் எல்லாரும் ஆல்ரெடி எல்லா எப்போதுமே கால் ரெக்கார்ட் ஆகும் அந்த மாதிரி ஃபோன். அப்போ இவர் சுஞ்சனா இப்படி பேசுகிற மனசு இவ்வளோ தாயா பிள்ளைய பழகணுமே, நம்பி இவ்வளோ காசை போட்டு செலவு பண்ணுமே, கோடி கணக்காக செலவு பண்ணுமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, படம் சார் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டைரக்டர் கொடுத்துருவார் சார், கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல, நான் அங்கே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டீங்க, ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு ப்ரொடியூசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க, அதனால் வந்து நான் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது சார். நான் களவுப்பூலி எஸ் தானு சார், பாவம் லெஜன்ஸ் அவர் பேர் யூஸ் பண்ண தப்பாக நினச்சிங்க, அவர் மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுங்க அவர் பேசுறதுக்கு, அவர் பேரை சொல்லி களவுப்பூலி தானு சார் நான் அவர்கிட்ட கூட யார் இவர் ஒர்க் பண்ணா யார் டைரக்டர் ஒர்க் சசிங்கிறவர் ஒர்க் பண்ணார்னா கூட படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு வந்துருவாரோம். அவர் பேசுகிறாரு பாருங்க பேச்சு, என்னமோ பெரிய 50 படம் எடுத்து சாதிச்சு வரும் போது பேசுகிறாரு, கொடுத்துட்டு வந்துருவாராம். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ பழகின ஆள் இப்படி பேசுகிறாரு, என்ன சார் அப்புறம் என்ன சார் நான் ஏன் தெரியுமா சார் வரேன் உங்களுக்கு சார், நீங்கள் திருச்சி சார், நீங்கள் திருச்சி, நீங்கள் அங்கேருந்து வரணும்ல, உங்களுக்கு சிரமமாக இருக்கும், புதுசு சார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் சினிமாவில், அதுக்காக தான் நான் வந்து என் வேலையை விட்டுட்டு அவர் வேலையை விட்டுட்டான். ஏண்டா 2.5 வருஷமா அவருக்கு மாதம் வீட்டு வாடகை, அவருக்கு சாப்பாடு, அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அவங்க அவரோட தங்கச்சிக்குள்ள அவர் தங்கச்சி பொண்ணு இப்போ இறந்துருச்சு, சூசைட் பண்ணி இறந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு கூட அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான் தாங்க, அது அது பிஎல்பிஎல் படிக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது நான், அந்த பொண்ணு போவோம் ஏதோ குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு அவங்க சூழ்நிலை ஏதோ உடம்பு ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துருச்சு, அந்த சூழ்நிலை கூட நான் வந்து உதவி செஞ்சேன். ஆனால் அப்போ ஏற்பட்ட நான் என் சகோதரன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டில் பழங்கினேங்க, ஏன்னா ஒரே செகண்டில் அப்படியே தூக்கி போட்டாருங்க. ஏன் என்ன சசி இது படத்தை வைக்கணும் சசின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நாங்கள் இப்படி தான் கொடுத்துட்டு போவோம், நீங்கள் தான் அப்போ பிரிச்சுட்டாரு, டக்குன்னு பிரிச்சுட்டாரு. என்னடா இவ்வளோ தூரம் ஒட்டி 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 பழகினமே ஒரு செகண்டில் நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வேதனையாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி அப்போ கூட நான் கோபப்படல சார், இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடான்னு கூட சொல்ல, ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் என்ன வாடா போடா கடான்னு அசிங்கசியமாக திட்டிருக்கார், எதுவுமே செய்யலை. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போனேன் பாருங்க, அடுத்து என்ன பண்ணேன், டெக்னீஷியன்லாம் பார்க்க போனேன் பார்த்தீங்களா, டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, எப்படி அடித்தாங்க தெரியுங்களா, போகிற ஸ்பீடில் ரிட்டர்ன் வந்துடுவேன், இப்படி வேகமாக போவேன் வேகமாக போகிற ஸ்பீடில் அடித்து வந்து விழுவேன் பாருங்கள், டம்மு டம்முன்னு வந்து விழுவேன், ஏன்னா நான் புதுசுன்னு அடிப்பாங்க பாருங்கள், நான் எல்லாத்தையும் பரப்பேட்டாக காசு கொடுத்துருக்கேன், ஆனால் எல்லா இடத்துலையும் பெண்டிங் வச்சுருக்காரு, கடைசியில் வவுச்சர் போக்கு காணா போச்சு சொல்லிட்டார், அதுவும் அவர் சொன்னதும் என் ரெக்கார்டிங் இருக்குது, எல்லாமே வச்சிருக்கேன், அவர் தேடி வச்சதை 386 ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் சொல்லணும்னா, இதை எனக்கு மனசு வலிங்க, இன்றைக்கி வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்து சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம், அந்த படம் எடுத்து அதை போராடி வெளியே இருக்கணும், நான் ப்ரொடியூசரே கிடையாதுங்க, நான் ப்ரொடியூசராக ஜெயிக்கணும் இங்கே வரல, நான் ப்ரொடியூசர் கிடையாது, நல்ல நடிகராக வந்தேன், இப்படி ஒவ்வொரு நடிக்கிற வந்த ஆர்வம் உள்ளவரில் டைரக்டருக்கு வந்து ஒருத்தர் பணம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ஏங்க ப்ரொடியூசர் வந்து யாருமே, நான் ஈஸியாக சொல்கிறேங்க ஒரு விஷயம் என் மனசில் உள்ளதை, எல்லா ஊர்லேயும் பணத்தை சூட் கேஸில் வச்சுக்கிட்டு யாரா டைரக்டருக்கீங்களா, யாரா டைரக்டருக்கீங்களா, யாரா டைரக்டருக்கீங்களா, நல்ல கதை இருக்கா, நல்ல கதை இருக்கா, நல்ல இது இருக்கா, அப்படி இருக்கா, படம் எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட 50 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது, அதுக்குள்ளே யார் கதை வச்சுருக்கா, அப்படி எந்த ப்ரொடியூசருமே கிடையாதுங்க சினிமாவில், டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தன் பழகி பழகி அவனை பார்த்து இவனை பார்த்தான், ஆமாம் சார் அருமையாக வச்சுருக்கேன் சார் ஒரு சப்ஜெக்ட் எங்கே அருமையாக வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன் சப்ஜெக்டு, இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களை எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து இந்த சதுரங்க வெட்டணும் படம் வச்சு பார்த்தீங்களா, டே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடுத்தவன் ஆசையை தூண்டி விடணும்டா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக ஒரு சின்ன சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு வாட்சு ஒருத்தன் போய் 100 ரூபா கேட்க சொல்லுவாப்புல, அந்த ஹீரோ கேட்க சொல்லுவார், அவர் போய் அரசு பசிக்குது காசு பய அப்படின்வான், இவன் கேட்டான் கையில் என்ன போட்டிருக்க வாட்சு எவ்வளோ அது வாட்சு 100 ரூபா, இதை போய் அவர்கிட்ட போய் சார் இது 1000 ரூபா போச்சு அந்த வாட்சு சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் வாட்சு சார் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், அவர் சொன்ன வீட்டுக்கு போய் மணியாட் பண்ணிடுறேன் சார், இதை வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா போ 5 ரூபா கொடுங்க சார், அவர் பாருங்கள் அந்த மாதிரி ஆள் தான் அந்த ப்ரொடியூசர், அரு அவங்க தேமாறான் பாருங்கள் அவன் தான் ப்ரொடியூசர், 1000 ரூபா பொருள் பக்கமாக சார்ரா போன்னு சொல்லி அப்படி எல்லாம் டக்குன்னு 400 ரூபா தரேன் அப்படி சொல்லிட்டு இவர் கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்லுவார், நம்ம ஒரு 1000 ரூபா போல 400 ரூபாய் வேண்டாம் மொக்க போயில நீங்கள் தானே அவன் உன மொக்கையாக போட்டாலும் வீட்டுக்கு போய் தான் தெரியும், சதுரங்கையோட படம் இது எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க, இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க, அந்த படத்தில் எடுத்த டைரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க, இப்படிலாம் ஏமாத்துவாண்டா நீ அவேர்னஸாக இருந்துக்கிறான்னு சொன்னது.